ஹாய் கைஸ், வெல்கம் டு மனம் பறக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நேற்று அதாவது போன வீடியோவில் பண்ணோம்ல அந்த கேமோட பார்ட் 4 தான் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நியூவாக என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, கேட் ஸ்ப்ரைட்டுக்கு போயிட்டு ஈவெண்ட்ஸ் ஆப்ஷனில் போயிட்டு வென் தி ஸ்பிரிட் லிக் அப்படின்ற ஒரு பிளாக் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிளாக்லேருந்து அடுத்தது இங்கே இந்த ஆட் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஒன்று இருக்கா, அதில் போய்ட்டு பென் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பென் ஆப்ஷன் வந்துச்சு. இதில் பென் டவுன் அப்படின்றத எடுத்து இங்கே வச்சுக்கோங்க. அப்புறம் கண்ட்ரோல் பிளாக் போய்ட்டு அதில் ரிப்பீட் 10 பிளாக் அப்படின்றத எடுத்து வச்சுக்கோங்க. 10 போதும். அடுத்தது ரிப்பீட் 10 பிளாக் எடுத்து அந்த ரிப்பீட் 10 பிளாக்குள்ளே வச்சுட்டு அதில் 20 போட்டுக்கலாம். இப்போது இந்த மோஷன் பிளாக்கில் போய்ட்டு மூவ் 10 ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் டேர்ன் 15 டிகிரி, மூவ் வந்து நம்ம வந்து 10 ஸ்டெப்ஸ் பதிலாக 5 ஸ்டெப்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து திருப்பியும் வந்து இது வந்து மூவ் ரைட் சைடு 15 டிகிரி, இது வந்து லெஃப்ட் சைடு வந்து என்னென்னு போடணும். ஸோ இதுவும் வந்து நம்ம 90 டிகிரின்னு கொடுத்துப்போம். ஸோ இப்போது பென்ஸ் ஆப்ஷன் திருப்பியும் போய்ட்டு அதுலேருந்து சேஞ்ச் பென் கலர் பை 10 எடுத்து அடியில் வச்சுருங்க. இப்போ வந்து இதுக்கு பக்கத்தில் வந்து ஈவெண்ட்ஸ் பிளாக் போய்ட்டு வென் க்ரீன் ஃப்ளாக் கிளிக்டு பென்ஸ் ஆப்ஷன் போய்ட்டு எரே சால் எடுத்து வச்சிடும். ஓகே ஓகேங்க, வென் க்ரீன் ஃப்ளாக் கிளிக்டு எரே சால், அதுக்கப்புறம் மூவ் 15 டிகிரி. ஓகே, இந்த பென்னை வந்து ஆட் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ வந்து இதில் வந்து கோடிங் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது முடித்தோன்னு நீங்கள் வந்து ப்ரோக்காஸ்ட்டு பிளாக் போட்டுக்கோங்க. ப்ரோக்காஸ்ட் போட்டு இதில் வந்து நம்ம வந்து 6 கொடுத்துக்கலாம். ப்ரோக்காஸ்ட் இது வரைக்கும் 6 வரைக்கும் கொடுத்துருக்கோம், 7 கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கிராப் போயிட்டு வேணா ரிசீவ் அப்படின்ற பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 7 அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இதுவும் நம்ம வேணால் வரைகிற மாதிரி பண்ணிக்கலாம். எஸ், இப்போ இதில் போயிட்டு பென்ஸ் ஆப்ஷனில் போயிட்டு பென் டவுன் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து இங்கே வச்சுக்கோங்க. பென் அப்பு கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம், பட் பென் டவுனே வச்சுக்கோங்க. எடுத்து இங்கே வச்சுட்டு இப்போ கண்ட்ரோல் பிளாக்கில் போய்ட்டு ரிப்பீட் 10 அப்படின்ற பிளாக் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ட்ராக் பண்ண அடியில் வைக்காதீங்க, இது வந்து மேலே வைங்க, அதாவது இதுக்குள்ளே வைங்க. இப்போ நம்பரை வந்து 20 மாற்றிக்கோங்க. இப்போ வந்து மோஷன் பிளாக்கில் போய்ட்டு மூவ் 10 ஸ்டெப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ட்ராகே ஓகே, ஐயோ சும்மா சொன்னேன். ஆ, இங்கே வச்சுட்டு இப்போ வந்து மூவ் 10 ஸ்டெப்ஸ்க்கு அப்புறம் டேர்ன் ரைட் 15 டிகிரி அப்படின்ற ஒரு பிளாக் இருக்கும், அதை எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து 90 டிகிரி அப்படின்னு போட்டுக்கோங்க. 90 டிகிரி அப்புறம் வந்து மூவ் லெஃப்ட் சைடு 15 டிகிரி பிளாக் எடுத்துக்கோங்க. டேர்ன் லெஃப்ட் சைடு 15 டிகிரி. ஸோ இப்போது இதில் 15 வந்து அழிச்சிட்டு நம்ம வந்து வணக்கம் போல் 90 போட்டுக்கலாம். ஸோ இப்போது பென்ஸ் ஆப்ஷன் போய்ட்டு சேஞ்ச்
பென் சைஸ் பை ஒன், அது சாரி சேஞ்ச் பென் கலர் பை 10. அந்த பிளாக் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ஓகேங்க, அவ்வளோதான். ஓகே இந்த ரிப்பீட் 20 என்ன புதுசாக அட்டாச் ஆகிருக்கு. ஓகே ஓகே, லெஃப்ட் சைடு பிளாக் நம்ம எடுத்து திருப்பி வைப்போம், அது அட்டாச் ஆகலாம். ஓகே இப்போ 90 டிகிரி கொடுத்துடலாம். இப்போ வந்து வென் க்ரீன் ஃப்ளாக் கிளிக்கடு, இதுவும் வந்து எரேஸ் ஆகணுங்க. ஸோ வென் க்ரீன் ஃப்ளாக் கிளிக்கடு, பென்ஸ் ஆப்ஷன் போயிட்டு எரேஸ் ஆல் எடுத்து வச்சுட்டு இருங்க ஒரு நிமிஷம். வந்து சும்மா கடை. இப்போ வந்து நம்ம வென் க்ரீன் ஃப்ளாக் கிளிக்கிறதுக்கு அப்புறம் மோஷன் பிளாக்ல போயிட்டு மூ லெஃப்ட் சைடு 15 டிகிரி பிளாக் எடுத்து வச்சுக்கோங்க. சாரி மூ லெஃப்ட் சைடு இல்லை, நம்ம பென்ஸ் ஆப்ஷன் பற்றி தான் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ வந்து பென்ஸ் ஆப்ஷன் வந்து போனோம். ஸோ இப்போ எரே சால் பிளாக் எடுத்து வச்சுக்கோங்க. மூ 15 டிகிரி நமக்கு தேவையில்லை, அதை எடுத்து இப்படி போட்டுருவோம். ஓகே ஓகேங்க, இந்த கேமோட பார்ட் 4 பார்த்தாச்சு. அடுத்தது வேறு நல்ல கேமோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.